ஹாய் நண்பா, இந்தியன் பேங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் தற்பொழுது கரண்ட் ஓப்பனிங்ஸில் ஒரு புதிய வகையான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆஃப்லைன் மோடு தான், அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ முழு தகவலை சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, தினமும் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள், தனியார் வேலைவாய்ப்புகள், எக்ஸாம் ரிசல்ட்டு, அட்மிட் கார்டு, இது எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் மட்டும்தாங்க ஷேர் பண்ணுறோம். நம்ம டெலிகிராமில் கிட்டத்தட்ட 53,000 பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதை ஃபாலோ பண்ணி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேம் என்ன, ஃபாதர் நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி என்ன படிச்சிருக்கீங்க, எல்லாமே நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ இதில் பாட்டமில் உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் டேட் பிளேஸ் எல்லாமே போட்டுட்டு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட், எல்லா ஜெராக்ஸுமே ஒன்றா நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரு அட்ரஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் April 29 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 16 நாட்கள் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இந்தியன் பேங்கில் தற்பொழுது இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கான வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன் கேட்டகரிக்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு குறைந்தபட்சம் 22, அதிகபட்சம் 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருந்தால் போதும். அண்ட் இந்த ஜாபுடைய நேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டண்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபைல் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்லாம் சொல்கிற ஒர்க்கெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சால்டேட்டடாக வந்து 8,000 வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து ஆல்சோ சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வருட முடிவில் உங்களுக்கு 10% வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். உங்களுடைய கன்சால்டேட் சேலரியிலேருந்து 10% உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிக்ஸடாக ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஒரு 500 வந்து கொடுக்குறாங்க. இது வந்து மந்த்லி, ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது. ஸோ நான் சொன்ன அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்தா போதும். சென்ட் பண்ணுற அட்ரஸ் ஆல்சோ நான் உங்களுக்கு லேட்டராக ஷேர் பண்ணுறேன். இன்னொரு ஜாப் இருக்குது, இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 22-40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்டபிள்யூ, பிஏ இல்லைனா பிகாம் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பேசிக்கான அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளூயண்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி இன்டர்நெட் அண்ட் டேலியாக இருக்கட்டும், டைப்பிங் ஸ்கில் வந்து ஓரளவு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கல் ஸ்கில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் 7th பாயிண்ட் பாருங்கள், அதர் ரெக்ரூட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவலிங்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி நீங்கள் ஃபீல்டை வந்து விசிட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அதனால் டிரைவிங் லைசன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த ஜாபுக்கான சேலரி வந்து மந்த்லி 12,000 ரூபாய் உங்களுக்கு கன்சல்டேட்டாக கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்குமே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இயர்லி வந்து 10% வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக ஒரு 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த வேகன்சிஸ் வந்து இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியன் பேங்குடைய ட்ரஸ்ட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ கடந்த மாதம் நம்ம சேனலில் வேலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சி பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கில் உங்களுக்கான வேகன்சி வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஜாப்பில் உங்களுக்கு வந்து எந்த ஜாப் விருப்பமும் தகுதியும் இருக்குதோ அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் எடுக்கிறாங்க, ஒரு 3 வருடம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்பணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க த டேரக்டர் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்கும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரியான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவாக பாருங்கள், விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க
பண்ணுறவங்க இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 29, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான், பட் வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு 3 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், ஒரு ரீசனபிளான சேலரி தான். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.